சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம். பவாய குண சம்பவாய சிவ தாண்டவாய நமவோம். ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று இங்கு கேதாரநாதரையும் அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் நிகழ்வையும் பற்றி பார்க்கலாம். வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். பிருங்கி முனிவர் வண்டு உருவம் தாங்கி ஈசனை மட்டும் வலம் வந்து போற்றியதைக் கண்டு கேதார விரதம் அனுஷ்டித்து உமையம்மை இடபாகம் பெற்ற திருத்தலம் திருக்கேதாரம் என்னும் கேதாரநாத். இங்கு இறைவனின் திருப்பெயர் கேதாரேஸ்வரர், இறைவியின் திருப்பெயர் கேதார கௌரி. இன்றும் கேதார விரதம் ஐப்பசி மாத அமாவாசை நாளில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இமயமலையின் பனி சூழ்ந்த சிகரங்களுக்கு மத்தியில் எழிலோடு காட்சியளிக்கும் இந்த திருத்தலம் 6 மாதங்கள் தேவர்களாலும் 6 மாதங்கள் மனிதர்களாலும் வழிபடப்படுகிறது. இங்கு இறைவன் நடத்திய ஒரு அற்புதமான திருவிளையாடலை பற்றி பார்க்கலாமா? கேதார்நாத் விழித்திருக்கும் மகாதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஏன் அப்படி அழைக்கப்படுறது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வின் மூலம் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு சிவபக்தர் ஒருவர் தன்னுடைய கிராமத்திலிருந்து கேதார்நாத் சிவபெருமானை தரிசிக்க புறப்பட்டார். அங்க போக்குவரத்து வசதிகள் இல்ல. அவர் நடைப்பயணமா கேதார்நாத் வழிய கேட்டபடி மனசுல சிவனை நினைச்சு தியானம் பண்ணி நடந்து போனார். நடைப்பயணம் துவங்கி பல மாசங்கள் ஆச்சு. இறுதியா ஒரு நாள் அவர் கேதார்நாத்தை அடைந்தார். கேதார்நாத் கோவில் கதவுகள் 6 மாதங்கள் திறந்திருக்கும், 6 மாதங்கள் மூடப்பட்டிருக்கும். அவர் அங்க போய் சேர்ற முன்னாடி கோவிலோட கதவுகள் மூடப்பட்டாச்சு. அவர் அங்க உள்ள பண்டிட் அவர்கள்ட்ட, நான் ரொம்ப தொலைவுல இருந்து ரொம்ப மாச கணக்குல நடந்தே வந்திருக்கேன், தங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேக்குறேன், தயவு செய்து கோவில் கதவுகளை திறந்து கடவுளை தரிசனம் பண்ணறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேக்குறார். ஆனா பண்டிட் அவர்களோ, கோவிலுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு, ஒரு முறை மூடப்பட்டா மூடப்பட்டதுதான், மீண்டும் திறக்க முடியாது, 6 மாசம் கழிச்சுதான் திறக்க முடியும் அப்படின்னு அந்த பண்டிட்ஜி அவர்கள் சொல்றார். அந்த சிவபக்தர் ரொம்பவே அழறார். மீண்டும் மீண்டும் சிவபெருமான மனசுல வேண்டிக்கிறார், அங்க உள்ள எல்லாரையும் பிரார்த்திக்கிறார். ஆனா யாரும் கேட்கல. பக்தரே, தாங்கள் இப்போது போயிட்டு 6 மாசம் கழிச்சு வாருங்கள், 6 மாசம் கழிச்சு இங்க கதவு திறக்கப்படும் அப்படின்றார் பண்டிட்ஜி. 6 மாதங்கள் பனிக்கட்டி மற்றும் குளிர்தான் அங்க இருக்கும், மனிதர்கள் அங்க வசிக்கிறது கடினம், அதனால மக்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். அந்த பக்தர் ரொம்பவும் வருத்தப்பட்டு அங்கிருந்து செல்ல மனமில்லாமல் அழுதார். ராத்திரி ஆச்சு. ஆனா அவர் சிவபெருமான நினைச்சு நிறுத்தாம தியானம் செஞ்சுட்டே இருந்தார். நிச்சயம் அருள் புரிவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தார். ரொம்ப பசி தாகம் வேற. அப்ப யாரோ வர சப்தம் கேட்டது அவருக்கு. ஒரு சன்னியாசி அவரை நோக்கி வந்தார். அந்த சன்னியாசி அவர்கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, மகனே நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு அந்த சிவபக்தர்கிட்ட கேக்குறார். அவர் நடந்த எல்லாத்தையும் விளக்கி சொல்றார். நான் வந்ததே வேஸ்ட் ஆயிடுத்து, வீணாகிடுத்து அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறார். சன்னியாசி அவருக்கு ஆறுதல் சொல்றார், சாப்பிட சாப்பாடும் கொடுக்கிறார். அப்புறம் அவரோட நீண்ட நேரம் பேசிட்டு இருக்கார். அந்த சன்னியாசி, கருணையே உருவாக, காலம்புற கோவில் துறக்கும்னு தான் நினைக்கிறேன், நீ கண்டிப்பா அந்த ஈசனை தரிசிக்கலாம் நம்பு அப்படின்னு சொல்றார். தன்னை மறந்து தூக்கம் வந்ததே தெரியாம அசந்து தூங்கி போயிடுறார் அந்த சிவபக்தர். பேச்சு குரல் கேக்குறது, சூரிய ஒளி மேல படுறது. அவர் கண் விழிச்சு பாக்குறார், அவர் சன்னியாசிய தேடுறார். ஆனா அவர் எங்கேயுமே இல்ல. பண்டிட்ஜி கோவில திறக்க வரத அந்த சிவபக்தர் பாக்குறார். அவரை வணங்கி, ஐயா நேற்று 6 மாசம் கழிச்சுதான் கோவில் திறக்கும் அப்படின்னு சொன்னீர்கள், இடைப்பட்ட காலத்துல யாரும் இங்க வரப்போறதில்லன்னு சொன்னீர்களே, ஆனா நீங்கள் காலையில வந்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி அந்த சிவபக்தர் கேட்டார். பண்டிட் அவரை கவனிச்சு பார்த்தார். அடையாளம் கண்டுகொள்ள முடியல. நீங்கள் நேற்று கோயிலுக்கு வந்தீர்களா, என்ன சந்தித்தீர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறார். நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே கோவில நட சாத்திட்டு போயாச்சு. நீங்கள் நேத்து கோயிலுக்கு வந்தீர்களா, என்ன பார்த்தீர்களா? நாங்க 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போதானே வரும், என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த பண்டிட்ஜி. அதுக்குல்ல, நான் எங்கேயுமே போகல, நேத்துதான் உங்களை சந்திச்சேன், இரவில் நான் இங்கேயே தான் தூங்கி போயிட்டேன், நான் எங்கேயுமே போகலையே அப்படின்னு அந்த சிவபக்தர் சொல்றார். அந்த பண்டிட்ஜிக்கு ஆச்சரியம் தாழல, திகச்சு போய் பாக்குறார். ஆனா நான் கோவில பூட்டிட்டு 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு தானே வந்தேன், 6 மாதங்கள் நீங்க எப்படி இங்க வாழ முடியும்? பண்டிட்ஜி அப்புறம் அங்க உள்ள எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறா. எப்படி ஒரு குளிர்காலத்துல இந்த குளிர் பிரதேசத்துல தனி ஒருவன் எப்படி 6 மாதம் வாழ முடியும்? அப்போ அந்த சிவபக்தர் சன்னியாசி வந்தது, அவரோட பேசினது, அவரோட சாப்பிட்டது, தூங்கி போனது எல்லாத்தையும் பத்தி சொல்றார். அப்பதான் அந்த பண்டிட்ஜிக்கும் அங்க உள்ள குழுவினருக்கும் நடந்தது அனைத்தும் அந்த மகாதேவரோட லீலைகள் அப்படின்றத புரிய வருது. பண்டிட்ஜியும்
ஜீவன் அங்க உள்ள எல்லாருமே அவரை வணங்குறா. கடவுளே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்திருக்காருன்னா நீங்கள் தான் உண்மையான பக்தன். சிவனையே நேர்ல தரிசனம் செஞ்சது நீங்கள் தான். அவர் உங்களோட 6 மாதங்களை தன்னோட சக்தி மூலமா இரவா மாத்திருக்கார். அதுதான் மாயா. காலத்தை சுருக்கிட்டார். இது எல்லாம் உங்களோட தூய்மையான மனசின் காரணமாகவும் உங்கள் நம்பிக்கையோட காரணமாகவும் உங்களோட பக்திக்கும் தான் கிடைத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை வணங்குறா. இதுல இருந்து நம்ம உண்மையான முழுமையான நம்பிக்கையோட அவரை வேண்டினா நினைத்தா நமக்கு வேண்டியதை தருவார் அப்படின்றத இந்த சம்பவத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஓம் நமக்கு சிவாய. அடுத்த பதிவுல வேறொரு நல்ல விஷயத்தோட சந்திக்கலாம். நன்றி.